ரேஷன் அரிசி கடத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பொது விநியோக திட்டத்திற்கு வழங்கப்படும் அரிசி மூட்டைகளில் கியூஆர் குறியீட்டினை பயன்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா மற்றும் குறைந்த விலை அரிசி சட்டவிரோதமாக அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படும் நிகழ்வுகள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது இதையடுத்து அரிசி கடத்தல்களை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு உணவு மற்றும் பொருள் வழங்கல் துறையின் கிடங்குகளில் இருந்து விநியோகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அரிசி மூட்டைகளுக்கு கியூஆர் குறியீடு அடிப்படையிலான பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கிடங்குகளில் இருப்பு வைக்கப்படும் ஒவ்வொரு அரிசி மூட்டையிலும் கியூஆர் குறியீடு பதிக்கப்படும் என்று கூறியிருக்கும் அதிகாரிகள் இந்த நவீன நுட்ப முறை அரிசி கடத்தல்காரர்கள் மீது வழக்கு தொடரவும் அரசுக்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர் ரேஷன் கடைகளுக்கு மட்டுமே அரிசி சென்று வருவதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆலைகளில் இருந்தே அரிசி மூட்டைகளின் விநியோகத்தை கண்காணிக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அரிசி மூட்டைகளில் கியூஆர் குறியீட்டை ஒட்டுவதை தவிர ரேஷன் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் இருப்பிடத்தை கண்காணிக்கும் கருவிகளை பொருத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக உணவு மற்றும் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்